குரு சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலமாக 1/6/2023 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ரேக்கி கலை பற்றியும் ரேக்கி மூலம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்க உரை இது. உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரேக்கி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் ஜூம் கிளாஸ் லிங்கை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கு 8660491021 மற்றும் 9342886866 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். இந்து உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் அழகான அருமையான குழந்தைகள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று தீர்காயுசாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். அது ரெடி எதிர்பாராத பலம் அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் சின்ன கதை சொல்லுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு. ஒரு நாள் நீர், நெருப்பு, புகழ் இல்லை, அது எல்லாம் என்ன பண்ணுதான் பேசிக்கிட்டாங்களாம். ஏப்பா நம்ம எல்லோரும் வளர்த்து இருக்கிறோம், இப்போ நம்ம பிரிஞ்சு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இப்படி வரலாம், அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமா என்ன செய்யலாம் நீரை வந்து கேட்டாங்களா. நீ இருக்கிற இடத்த நீ எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சதுப்பு நிலம், இல்லை சதுப்பு நிலம் எங்கே இருந்தாலும் அந்த சதுப்பு நிலத்தில் நீ இருக்குன்னு அர்த்தம், நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்படியா அப்படின்னா அப்படியா நெருப்பு நீ எங்கே எப்படி ஒன்றே பிடிச்சுங்க, எங்கேயா புகை வருதுன்னு வச்சுக்கோங்க, புகை வர இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சா. புகழை பார்த்து கேட்டாங்க நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் போயிட்டேனா போன கதை தான் அது திரும்ப வராது, புகழ் போயிடுச்சுன்னா திரும்ப என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னுச்சான். என்ன எப்படி சொல்லிட்டேன்னா, ஆமாம் புகழ்கிறது என்ன அப்படின்னா கண்ணுங்களா, இட் சுட் பி அ சஸ்டைன்டு ஒன், அப்படி யாருக்கு இருக்கிறது இல்லை, அர்ஜுனனுக்கே இல்லை, அர்ஜுனனுக்கு வயசாகிடுச்சு. வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாப்புல கிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து மோட்சம் போயிடுறாரு. அப்போ அவர் அவருடைய பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. அவர் வில்லு எடுத்துக்கிட்டு அர்ஜுன் தன் வில்லு எடுத்து எல்லோரும் கூப்பிட்டு வர்றதுக்கு போகிறான். அங்கே இருக்க பெண்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றான். கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன பண்ண, வர்ற வழியில் காராக இருக்குது, அங்கே அந்த வேட்டுவர்கள்லாம் வராங்க. வேடர்கள்லாம் வந்துட்டு எல்லாம் சண்டை போடுறாங்க, இந்த பொம்பளையில் இருக்க நகையெல்லாம் கொடுங்குறாங்க. அந்த பொம்பளையில் எடுத்து போப்பாங்க. உடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆயுதத்தை எடுக்க வில்லு எடுக்கிறான். அர்ஜுனனாலே வில்லுன்னு தானே அர்த்தம் இல்லையா, இல்லை அவன் தானே வில்லுக்கு அதிபதி அர்ஜுனன். அவனுடைய வில்லு அப்போ கீழே விழுந்துருது. கீழே விழுந்தவொடனே அவன் தூக்க பார்க்குறான். தூக்கா அவனால் அந்த வில்லை தூக்க முடியவில்லை. அப்போ தூக்க முடியலன்னொடனே அவன் என்ன பண்ணுறான், ஐயோ நம்ம வில்லை கூட தூக்க முடியலையே, இது என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னு தோணுச்சு. தூக்கவே முடியலையே அப்படின்னு தூக்க அப்படி நினைக்கிறப்ப அதுக்குள்ளேயே அவன் எல்லாத்தையும் நகையெல்லாம் தேடிட்டு போடிட்டானுங்க. நானும் எப்படியோ அந்த பெண்களை கூட்டிக்கிட்டு ஊர் வந்து சேர்றான். சேர்த்துட்டு நேராக போகிறான் தன்னுடைய குருவார்கிட்ட போய் கேட்குறான். அப்போ வியாசர்கிட்ட வந்து கேட்குறான், என்ன ஆச்சு குருவே, இது என்ன எனக்கு, இது என்னுடைய நான் வில்லுக்கு அதிபதி, நான் விஜயன், அப்படி இருக்கப்போ என்னால் அந்த வில்லையே தூக்க முடியலையே, இது என்ன இது, இது எதை காட்டுது அப்படின்னா, விஜயா உன் காலம் முடிக்கிறத காட்டுது. அதாவது நீ வந்து ஒரு காலகட்டம்தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த புகழுக்கும் அந்த தைரியத்துக்கு உரியவனாக இருப்பான். ஒரு காலகட்டங்களானப்ப அது ஒன்றிலிருந்து போயிடும். போயிட்டு இப்போ உனக்கு வந்து உன்னுடைய முடிவு காலத்தில் இருக்க, இனிமேல் நீ வனவாசம் போக வேண்டியதுதான் உன்னுடைய வேலை, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நெப்போலியன், அலெக்சாண்டர் அவங்க எல்லாம் வந்து நம்ம இப்படி சொல்கிறோம், அவங்க எல்லாரும் தேவர் காடட் பை த ஸ்பிரிட்ஸ். ஸ்பிரிட்ஸ் தான் அவங்க வந்து, நான் நிறையா ஸ்பிரிட்டை பற்றி உங்களுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஸ்பிரிட்ஸ் எப்படின்னா காட்டு அவங்கள காத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறது, அந்த பூதகணங்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சுற்றி ஆயிரக்கணக்காக இருக்கும். அப்போ ஒரு தரம் நெப்போலியன்கிட்ட சொல்லிச்சான், இந்த பாரு உன்னை விட்டு நாங்கள்லாம் போக போகிறோம் அப்படின்னு நெப்போலியன்கிட்ட சொல்லி வச்சுக்கலாம், சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நெப்போலியனுக்கு தோல்வி வந்து அநியாயமாக நெப்போலியன் கொல்லப்படுறான் அல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நெப்போலியன் சாவான். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புகழ் பணம் இதெல்லாம் நமக்கு அப்படியே இருந்தோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அதிரடியாக பணம் வரும், அதை வச்சு பிழைக்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம், கடைசி வரைக்கும் பணத்தோடு இருக்க முடியும் முடியும். ஏன்னா அது உங்கள் எண்ணங்கள்லேயே இருக்குது, உங்கள் செய்கையிலேயே இருக்குது.
இந்த பணத்தை நீங்கள் எப்போவுமே இந்த உலகத்தில் நீர் உண்டு, நெருப்பு உண்டு, எல்லாமும் இருக்குது, பஞ்சபூதங்களும். அந்த பஞ்சபூதங்களே ஆழத்தகுந்த ஒரு கடிகாரத்தை வேணும்னா அதுக்கு ரேக்கி வேணும். இந்த ரேக்கியை நீங்கள் கற்றுக்கிறப்ப எப்படி நம்ம பேலன்ஸாக நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம், இந்த பணத்தை செலவழிக்கலாமா வேண்டாமான்னு தெரியும். சந்தோஷத்தை வச்சுக்குவீங்க, இல்லை மீனாட்சி அம்மா மாதிரி யாருக்கிட்டேயும் ஏந்தாம கொடுக்குற மாதிரியே வச்சுக்கிட்டு வாழணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதிரடியாக வர பணத்தை சந்தோஷத்தை வச்சு செலவழிப்பீங்க. அது எப்படி வரப்போகுதுங்கிறத இப்போ பாடம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிட் அப்படிங்கிறது வேறு, மோஜோ பேக்ங்கிறது வேறு. இப்போ நான் மோஜோவை பற்றி பேசுகிறேன், புரிஞ்சுதா? கிட்டு கிட்டுங்கிறது வேறு, மோஜோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரிஞ்சிச்சா? பட் ஆல்மோஸ்ட் ஆல் த திங்ஸ் வில் பி தே, பட் மோஜோ பேக் அப்படிங்கிறது ஒரு ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்கு. அதனால் விஷயங்கள் மாறி இருக்கும், புரிஞ்சுதா? இப்போ ரெண்டையும் வாங்கி வச்சுட்டவங்க புச்சாடிங்க, மோஜோவும் வாங்கிக்கிறோம் நாங்கள், அந்த இதையும் வாங்கிக்கிறோம், கிட்டும் வாங்கிக்கிறோம்னா அது வேறு விஷயம். சரி, இப்போ அதிரடி எதிர்பாராத பண வரவுக்கு ஒரு மோஜோ வரணும்னா, மோஜோங்கிறது என்னென்னா அது ஒரு பேக். என்னென்னா முதல்ல அதுக்குள்ள ஒரு ஏஞ்சலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஏஞ்சல் யாருன்னா கியூபரான். அந்த கியூபரான் ஏஞ்சல் இப்படி இருக்கும், அது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை அண்ட் ஏஞ்சல், அதாவது நமக்கு வந்து இப்போ ஒயிட் காஸ்ட் ஏஞ்சல் இருக்கும், க்ரீன் அவைச்சரில் ஏஞ்சல் இருக்கும், ஜேடில் ஏஞ்சல் இருக்கும், ஏதாவது ஒரு ஏஞ்சல் வாங்கி வச்சுக்கணும். இல்லாட்டா கார்னட்லேயே ஏஞ்சல் இருக்கும், ஏஞ்சல் வாங்கிக்கலாம். இல்லை கார்னட் பிரமிடு, ஜேடு பிரமிடு, அதை விட பைரேட், பைரேட் ஏஞ்சல் கிடச்சிச்சுன்னா இவர் வெரி லக்கி. அது கார்னட் ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப லக்கி. கார்னட் மாலா, கார்னட் மாலா ஒவ்வொருத்தருக்கு வேணும். இந்த பைரேட் மாலா சூப்பர், அது எல்லாருக்கும் வேணும். ஜேடு மாலா இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் அது தகுந்த மாதிரி அந்த மோஜோ பேக்கில் வரும். மற்றபடி ஆல்ரெடியாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்துடும், புரிஞ்சிச்சா? சரி, அதுக்கப்புறமா கட்டாயமாக ஒரு ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சிம்பிள் சொல்கிறோம், கியூபரானுடைய சிம்பிள் சொல்கிறோம், ஸ்டோன்ஸ் அப்போ சொல்கிறோம். இதுக்கு ஒரு மந்த்ரா இருக்குது, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக எப்படி பண்ணணும் அந்த மந்த்ரா வந்து நீங்கள் 108 தடவை சொல்லணும். அதாவது எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் பூச்சை செய்கிறப்ப எதையாவது ஒன்று இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ப்ரேயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அப்போ அதுக்கு ஒரு பாஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் ஃப்ளவர் என்னென்னா வைல்ட் ரோஸ், ராக் ரோஸ், அப்புறம் மஸ்டர்ட், ஜென்ஷன், ஸ்வீட் சஸ்னட், ஹான்பீன், இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க பிள்ளை. நீங்கள் 2 பிள்ளை அதை எடுத்து போட்டு இதை கரைச்சிக்கணும், இதை கரைச்சிட்டு இல்லை 4 பிள்ளை போட்டு கரைச்சிட்டு அதை வந்து அந்த இதில் நீங்கள் என்ன எழுதி வச்சுருப்பீங்க, நீங்கள் போட வேண்டிய நம்பர் என்ன 5207418, அதை 55 தடவை எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் மணியின் அபண்டன்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்குது, 5643118051, அதுக்கப்புறம் 8712. அந்த 5207418 நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல, அதில் நீங்கள் அதிரடியாக பழவதுக்கு எவ்வளோ அதிரடி பணம் தேவை அப்படின்னு எழுதிட்டு அதை சுற்றி சுற்றி அப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க. இந்த பாஸ்பவர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிடணும் இது. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அருமையான ஒரு யந்திரம் கொடுத்துருவாங்க. அந்த யந்திரத்தை வைப்பீங்க, முதல்ல யந்திரம், அதுக்கப்புறம் சிஜில் கொடுக்குறாங்க, அந்த சிஜில், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நம்பருடைய இது, அப்புறம் அந்த ஏஞ்சலாவது, இதெல்லாம் நீங்கள் வரிசையாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு இவ்வளோ வேணும், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிட்டு அதை மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணி அந்த பணம் வந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே வேண்டியது, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், மோஜோ பேக்ல ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக், கிடைக்கலாம், பாய்.